விழுப்புரத்துக்கு பக்கத்தால் சின்னப்ப நாயக்கன் பாளையம் அப்படின்னு பேர். ஐயாவோட திருக்குறிப்பு, ராமலிங்க சாமியினுடைய திருக்குறிப்பில் அப்பப்போ ஐயா வந்து தோன்றி மறைவார் அப்படிங்கிறது தான் நம்ம சாமு கந்தசாமி பிள்ளை ஐயா வந்தும் தொழூர் வேலாயுதம் ஐயாவும் அவரை பற்றி, நம்ம ராமலிங்க ஐயாவை பற்றி, எங்கள் குரு திடீர்னு தோன்றுவார், திடீர்னு மறைஞ்சிருவார் அப்படிங்கிறது தான் அவங்க பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி இருக்கையில் அவருடைய திருக்குறிப்பில், வாழ்நாள் குறிப்பில் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அவரோட குறிப்பு வந்து, 6 மாதமோ 1 வருஷமோ அவர் எங்கே போனார், எங்கே இருந்தார் அப்படிங்கிறது யாருக்கு தெரியாது. அந்த இடைப்பட்ட அந்த காணாமல் போனார்னு ரெக்கார்டு இருக்கு இல்லையா, அந்த கேப்பில் வந்து அந்த சின்னப்ப நாயக்கன் பாளையம் அப்படிங்கிற ஊரில் ஒரு சின்ன குன்று, அந்த மலையில் வந்து ஐயா ராமலிங்க சாமி வந்து ஒரு குகையில் தங்கியிருந்ததா ஒரு மரபு இருக்குது. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 100 கணக்கான பேர், அதில் 2 பெண்மணிகள் வந்து அவர்கிட்ட உபதேசம் பெற்று அங்கேயே சமாதி நிலையை அடைந்து இன்றைக்கும் ஜீவ சமாதி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்ணால் பார்க்கலாம். வள்ளல் பெருமானுக்குன்னு முதல்ல வெண்கலத்தில் ஒரு திருமேனி செஞ்சுருக்குறாங்க அப்படின்னா, அந்த கோயிலில் வள்ளல் பெருமானுடைய திருவுருவம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடியில் அவருக்குன்னு ஒரு திருவுருவம் வெண்கலத்தில் செய்து அந்த சின்னப்ப நாயக்கன் பாளையம் மலையில் திருக்கோயில் அந்த குகையில் வச்சுருக்காங்க. நம்ம மெய் அன்பர்கள்லாம் போய் தரிசனம் பண்ணிவிட்டு அந்த பேரில் நம்ம பெற்றுட்டு வரணுங்கிறது தான் நம்ம அடியவர்களுக்கெல்லாம் உடைய வார்த்தையாக இருக்குங்கிறத நான் நம்புகிறேன்.